நகரமே உன் கையில இருக்க மாதிரி பில்டப் பண்ண ஒரு பொடியை வந்து தகராறு பண்றான். வணக்க மக்களே, இனி நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ரெண்டு மூவிஸ் பத்தி பார்க்க போறோம், அப்புறம் ரெண்டு வெப்சீரிஸ் பத்தி பார்க்க போறோம், கடைசி கொஞ்சோண்டு நியூஸ், முக்கியமான நியூஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஃப்ளாஷ் மூவி வந்து நம்ம அபிஷியலாக ரிலீஸ் ஆன பிறகு அதில் ஒரு சில கிளிப்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு அந்த வாலை விட்டு தனியாக வெளியே வரும் பார்த்துருக்கீங்களா. இப்போ ஒரு எல்லாமே ஒரு பார்ட்டிகல்ஸ் தானே, இப்போ சேராக இருக்கட்டும், ஒரு கம்ப்யூட்டராக இருக்கட்டும், இல்லை கையாக இருக்கட்டும், இல்லை இந்த செவராக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பார்ட்டிகல்ஸ் தானே. அது அந்த அந்த ஆட்டம்ஸ்குள்ளே இவனோட ஹியூமன் ஆட்டம்ஸும் அப்படியே பிரிஞ்சு அதுக்குள்ளே அப்படியே மேர்ஜ் ஆகி இந்த பக்கம் வரும். ஸோ இந்த ஷார்ட்டை காட்டினா தான் உங்களுக்கு புரியும் அப்படின்றக்காக சொல்ல வந்தேன். ஏன்னா நம்ம சித்தர்கள் வந்து ஒரு சில இடத்துல ரூம்கில் இருந்தாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்களும் இந்த மெத்தடை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இது சயின்டிஃபிக்காக வேறு மாதிரி சொன்னால் அது வேறு மாதிரி இருக்கும், பட் ஸ்பிரிச்சுவலில் பார்க்கும்போது திடீர்னு மறைஞ்சிட்டாங்க, மாய மந்திரம், மேஜிக் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, சயின்ஸுக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது, ஆனால் அப்படி வித்தியாசம் பிரித்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான் மேட்டர். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கிளிப்ஸை, பின்னாடி வந்துச்சு பார்த்துருப்பீங்க, அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் ஒன்றா பிரிஞ்சு அந்த செவத்தோட மெர்ஜ் ஆகி அப்படியே வெளியே வருது பார்த்தீங்களா, அதுவும் கண்ணை கட்டியிருப்பானுங்க. ஸோ அந்த பார்ட்டிகலை பிரிக்க தெரியணும், வைப்ரேஷன் பண்ண தெரியணும். வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி எனர்ஜி 369 சொல்லியிருக்கோம் நான் வருகா. இந்த ரகசியங்களை முழுசாக புரிஞ்சுக்கிட்டீங்க, கற்றுக்கிட்டீங்க, கிரகிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே சாத்தியம், இங்கே எது வேணால் பண்ணலாம். லூசி படம் பார்த்துருப்பீங்க, எக்ஸாம்பிளுக்கு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். லூசி படத்தில் அவங்க பிரெயினை பயன்படுத்துகிறாங்க, அந்த பிரெயினை நீங்களும் பயன்படுத்தும் போது இந்த 369 வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி எனர்ஜி இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் இந்த 369 புரிஞ்சுக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் டெஸ்லா. நான் டெஸ்லா அடிக்கடி சொல்கிறேன்றக்காக ப்ரூ நான் ப்ரோ டெஸ்லாவே சொல்லிட்டு இருக்கீங்க. அவருக்கு முன்னாடி நிறைய பேர் அதை புரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. பட் 369 டெஸ்ட்லாம் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்காக அவரை சொல்கிறேன். இந்த படத்தில் முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த ஸ்பீடு, லைட் ஸ்பீடில் போகும்போது டைம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தேரி இருக்குது உங்களுக்கு தெரியுமில. ஸோ அதை ப்ராக்டிக்கலாக பண்ண முடியும், பட் லைட் ஸ்பீடில் நம்ம போகணுமே, போக முடியாதுல்ல. ஸோ அதனால இந்த படத்தில் வந்து காட்டுவாங்க, இந்த லைட் ஸ்பீடில் ஓடும் போது அந்த காலத்தை ரிவர்ஸில் ஓட வைப்போம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படம் பார்க்கும்போது. அதில் ரெண்டு கேரக்டர் வரும், இன்னொரு ஒரு பேரலர் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய அதே ஃப்ளாஷை போய் பார்த்து அவங்க வீட்டில் இருக்க அவங்க அம்மா கூட வாழலாம்னு அவன் ஒரு முயற்சி பண்ணுவான், பட் அந்த ஃபெயிலியர் ஆயிரும். ஆன பிறகு அவன் முயற்சி பண்ணுவான் அந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்காக. ஸோ ரெண்டு கேரக்டர் எப்பயுமே இவங்க ரெட்டை கேரக்டர் வைப்பானுங்க, ட்வின்ஸ் கேரக்டர் அவங்க நல்லாவே தெரியும். அந்த ரெண்டாவது கேரக்டர் பல காலங்களாக அந்த காலத்தை எப்படியாவது சரி பண்ணி பண்ணலாம் பார்க்கும், ஆனால் ஒட்டுமொத்த யூனிவர்ஸும் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கும் ஒரு சின்ன தக்காளி டப்பா தூக்கி மேலே வச்சது கீழே வச்சதுக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த படம் பார்த்தவங்களுக்கு கதை தெரியும். இது ஏன் இங்கே சொல்கிறேன், இந்த படத்தை நான் ஏன் முக்கியமாக இடத்துல வச்சுருக்கேன், இந்த தக்காளி டப்பா பற்றி ஏன் சொல்கிறேன்னா, இலங்கை போர் அதுக்கு இதுக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா. நம்ம முன்னோர்கள் வந்து பெரிய ஆற்றல் உள்ளவங்க அப்படின்னு தெரியணும் உங்களுக்கு. நமக்கு சாதாரண ஒரு வாழ்க்கை, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம முன்னோர்களுக்கு இது எல்லாமே இப்படின்ற செகண்ட்ஸ்குள்ளே முடிஞ்சிட்ருக்கும். யூனிவர்ஸ் ஸ்பேஸ் டைம் பற்றி உங்களுக்கு தெரியாது, ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டீங்க, யூனிவர்ஸ்குள்ளே பிரபஞ்சத்துக்குள்ளே போயிட்டீங்கனாலே டைம்ன்றது ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும், இந்த பூமிக்குள்ளே தான் அந்த டைம்ன்றது ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டீங்கன்னா டைம்ன்றது ஓகே, அது அந்த மெத்தடு போகலாம். இலங்கை போர் நடக்கும்போது மக்கள் இத்தனை பேர் இறந்தாங்க, நம்ம மக்கள் தானே இருந்தாங்க, அப்போ நம்ம முன்னோர்கள்லாம் காப்பாற்றலையே, அவங்க அவேக்கனிங் ஏன் பண்ணலை அப்படின்றது என்னுடைய இப்போ சமீப புரிதல் என்னென்னா, அந்த பிளானிங் முதல்ல ஸ்கெச் போட்டது நம்ம சவுத் சைடு தான். அது முடியாமல் அது அப்படியே ஒரு காலத்தில் ஒரு விஷயம் நடத்த போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நடந்தே தீரணும், விதிப்படி அது நடக்கும் அப்படின்றது, அது நடந்தே தீரணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக அதே அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கணும், அப்படி நடந்தால் தான் இது சரி பண்ண முடியும், அந்த சமன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கொலாப்ஸ் ஆகிரும், டைம் கொலாப்ஸ் ஆகும், ஸ்பேஸ் கொலாப்ஸ் ஆகிரும், பல விஷயங்கள் தவறாக நடந்து முடிஞ்சிடும். அதுக்காக சவுத்தில் போட்ட பிளானிங்கை அப்படியே இலங்கையில் நடந்துச்சு. ஏன்னா சவுத் இந்தியா ரொம்ப பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இதை இழக்கிறதுக்கு அதை இழக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இலங்கையில் நடந்துச்சு. இது வேறு மாதிரி ஒரு விஷயம், இது கொஞ்சம் நுணுக்கமாக புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது, நானும் ஒரு சில விஷயங்களை மறைச்சு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. இலங்கையை போருக்கு ஏன் மக்கள் காப்பாற்றலை, நம்ம முன்னோர்கள் வந்து ஏன் காப்பாற்றலை அப்படின்ற கேள்வி எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அந்த போர் நடந்த பிறகு தான் எல்லா இடத்துலையும் நம்மளுடைய மக்கள் போய் பரவி இருக்காங்க. இப்போது நம்மளுடைய ஆட்கள் எல்லா இடங்களையும் இருக்காங்க, இருள் சக்தி இப்போ இனிமேல் எல்லாத்துக்குள்ளேயும் வரும்,
அப்போ திருப்பி அங்கேருந்து எல்லா ஆற்றலும் ஒன்று சேரும்போது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரே இடத்துலேருந்து அடிக்கிறத விட பல இடங்களில் உலகம் முழுக்க பிரிஞ்சிருக்கோம். அங்கேருந்து அடித்தோம்னா இப்போ எதிரிக்கு எப்படி அடி ஒழுகுன்றதை யோசிச்சு பாருங்க. போதும், இதளவுக்கு போது இதை பற்றி ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்த படத்துக்கு போகலாம். மிஷன் இம்பாசிபிள் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை பற்றி ட்ரெய்லரை பற்றி நம்ம பேசியிருந்தோம், அதெல்லாம் ஓகே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி அந்த முக்கியமான படமே. ஏன் இந்த படத்தை இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபியூச்சர் பிளானிங்கை அவங்க சினிமா மூலிமா அவங்க ஆட்களுக்கு முன்னறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம சினிமா நினச்சி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். அவனுங்க அதை வச்சு கல்லா கட்டிட்டு இருக்கானுங்க. அவனுங்க மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கானுங்க அவனுங்க ஆட்களுக்கு. அதை நம்ம படமா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த படங்கள் மூலமா ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயங்கள் மூலமா நாம தான் சாக போறோம். அந்த படத்தை பார்த்து நாமளே விசில் அடிச்சுட்டு இருக்கோம். அவனை பத்தி யாருக்குமே தெரியாது. அவனுக்கு கடந்த காலமே கிடையாது. என்டிடி அதை அழிச்சிருச்சு. கெட்டவங்களுக்கு அவன் ஒரு மெசேஜா. என்டிடி அவனை தான் மெசேஞ்சரா சூஸ் பண்ணிருக்க. அவன் மரணத்தை மக்களுக்கு ஒரு வரம் கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்றான். இந்த கேப்ரியல் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் இதுக்கு மேலே அடிக்கடி கேட்டிருப்பீங்க, நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. ரீசெண்டாக ஒரு படம் கூட வந்துச்சுல்ல, த போப் எக்ஸாசிஸா, அந்த படத்தை வந்து பேய் ஓட்டுவாங்க இல்லை, அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஹீரோவோட பேர் கேப்ரியல். கேப்ரியல்ன்றது வேற ஒன்றும் கிடையாது, பிரெயின் தான் உங்களுக்கு கேப்ரியல்ன்ற விஷயம். எல்லா மதங்களுக்குள்ளேயே இருக்கிறது கேப்ரியல் தான் சொல்லிட்டு வினோத்தனை வயாமல் சொல்லிட்டு இருப்பாப்ல. எதுக்கு நம்ம உரைச்சி மறைச்சி பேசிக்கிட்டு உடச்சி பேசுவோம்? இது அந்த தருணம் தான், ஓப்பனாக பேசக்கூடிய தருணம் தான். என் வீடியோஸ் பல பேருக்கு போய் சேராது, ஆனால் சேர வேண்டிய ஆட்களுக்கு சேர்ந்துட்டு தான் இருக்குது. பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் இருக்க கேரக்டரும் கேப்ரியல், இந்த படத்தில் கேரக்டரும் கேப்ரியல். அவர் சொல்லுவாப்பில் நிறைய விஷயங்கள், அந்த கதையை அது மூளையை சம்மந்தப்பட்ட விஷயமாக வச்சு எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படத்தை திருப்பி பாருங்கள். பல ரகசியங்கள் உங்களுக்கே புரியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு அவங்க நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க. அதில் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உணர ஆரம்பிச்சிரும், அங்கே நடக்கிறதெல்லாம் உணர ஆரம்பிச்சிரும். ஒட்டுமொத்த உலகத்தில் மூன்றாம் உலக போரை கொண்டு வந்து மக்கள் தொகையை குறைச்சி அவங்க கட்டுப்பாடு வச்சு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆளலாம்னு நினைக்கும் இந்த உலகத்தை. தஜ்ஜால் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்தி கிறிஸ்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வேறு யாரும் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஓகே மக்களே, மிஸ்ஸிங் இம்பாசிபிள் படம் இது முக்கியமான கோர் சொல்லிட்டோம். ஓகே, எடுத்துக்க ஓரமாப்போம். இப்போது வெப்சீரிஸ் கண்டென்ட். இப்போ வெப்சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, த விச்சர்டுன்னு சொல்லி ஒரு வெப்சீரிஸ் இருக்குது, தரமான வெப்சீரிஸ். நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஃபுல்லாக பல கோடி செலவு பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அதை போய் பாருங்கள். அந்த விச்சர்ட்ஸ்ன்னு இருப்பாங்கள்ல, அந்த சூனியக்காரங்களை கிராஸாக வச்சுக்கோங்க, ஒட்டுமொத்த மன்னர்களுக்கு பக்கத்தில் அவங்க தான் இருப்பாங்க. இவங்க சொல்லக்கூடிய முடிவுகளை வச்சு தான் அந்த மன்னர் செயல்படுவார். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன். அந்த படத்தில் அந்த பொண்ணு தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஒட்டுமொத்த எனர்ஜியும் யூனிவர்ஸோட எனர்ஜியும் அந்த பொண்ணு உடம்புக்குள்ள இருக்கும். அந்த இருள் சக்தி மொத்தமாக அந்த பொண்ணு கூட இருக்கும். அந்த பொண்ணுக்கே அது தெரியாது. இந்த பொண்ணை பாதுகாப்புறதுக்காக ஒரு விச்சர்டுன்னு ஒரு பாப்பில் பல இனங்களை பற்றி சொல்லுவாங்க. ஆதிலிருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்க பல இனங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. மனித எவல்யூஷன் இருக்குல்ல, அதில் வாழ்ந்த ஒரு சில தனிப்பட்ட பிரிவுகள் இருக்குது. மனிதர்கள் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, மற்ற ஸ்பீசிஸ் இருக்காங்கல்ல அவங்களும் பற்றியும் இதில் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் கற்பனைகளை சேர்த்தாலும் பல விஷயங்கள் உண்மைகள் இருக்குது. விச்சர்டில் வந்து முக்கியமான ஒரு கேரக்டர், நாங்கள் சொல்லுவோம்ல பாம்பு பயலுங்க, அவங்கள யாரை குறிக்குதுன்னா எல்ஸ்ன்னு சொல்லி ஒரு இனம் இருக்கும். அந்த இனத்தை வந்து நீங்கள் இந்த பாம்பு பயலோட சேர்த்துக்கோங்க. பல விஷயங்கள் அவங்கள வச்சு தான் அங்கே நகரும். மனிதர்களுக்கும் அவங்களுக்கும் நடக்கிற வாரை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு மேலே ஒரு சில ஸ்பீசிஸ் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த எல்ஸை பற்றியும் நம்ம மனிதர்களை பற்றியும் தான் புரிஞ்சுக்கணும். இந்த வெப்சீரிஸை அந்த கண்ணோட்டத்தோடு பாருங்கள், பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இன்னும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த வெப்சீரிஸை பார்த்து முடிச்சுட்டு வந்து நமக்கு தனியாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, நம்ம மெயில் கொடுத்துருக்கோம் கீழே, அந்த மெயில் அடிக்கி மெசேஜாக பண்ணுங்கள். நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய இருள் சக்தி பல பேர் கூட கேம் ஆடிக்கிட்டு இருக்கு. அது யார் யாருக்கெல்லாம் ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்றது தெரியணும்ல. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இண்டிகோஸ்லாம் ஒன்று சேர்க்கணும்னு. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு. உங்களுக்கு அது இண்டிகோ, நான் இண்டிகோ அப்படின்னு ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள். அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நம்ம பர்சனல் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த உச்சடத்துக்கு உரமாப்போம். இப்போ இன்னொரு வெப்சீரிஸ் ப்ரோ. என்ன ப்ரோ, எல்லாம் ஹாலிவுட்டாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட இந்தியாவில் எதுவும் வெப்சீரிஸ் இந்த மாதிரி மூவிஸ்லாம் எதுவும் எடுக்கலையா? எல்லாமே ஹாலிவுட் படமாக இருக்கே அப்படின்னு நீ கேட்குறது எனக்கு கேட்குது. பாலிவுட்டில் ஒரு விஷயம் எடுத்திருக்கானுங்க, ஆதுரான்னு சொல்லி ஒரு வெப்சீரிஸ். அந்த வெப்சீரிஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ராமாயண கதையோட நாயகன் யார் ப்ரோ? நம்ம சைட்லேருந்து பார்த்தா ஒருத்தர் இருப்பார், அவங்க சைட்லேருந்து பார்த்தா ஒருத்தர் இருப்பார். அப்போ யாரை ப்ரோ சொல்கிறீங்க? நான் அவங்க சைட்லேருந்து பார்த்தாவே சொல்லுங்கள், ஒரு நாயகன் இருப்பாப்பில் ராம். அந்த கேரக்டரை மையப்படுத்தி தான் இந்த வெப்சீரிஸ் மொத்தமாக டோட்டலாக போயிட்டுருக்கும். இருள் ஷேடோ அப்படின்னு பற்றி நிறையா பேசியிருப்பாங்க, இருளை பற்றி நிறையா பேசியிருப்பாங்க. இந்த வெப்சீரிஸ் கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். 1-7 எபிசோட் இருக்குது. இந்த 7 எபிசோடு நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமான கேரக்டர் அந்த ராம் கேரக்டர். அந்த பேரை படிங்க, அந்த பேர் தான் முக்கியமான விஷயமே இங்கே. 2007 அங்கே நடக்குது கதை. அப்புறம் அவர் ஒருத்தர் பேசுவார், அவங்களோட ஹெட் மாஸ்டர் மாதிரி ஒருத்தர் பேசுவார். அவர் சொல்லமா பாருங்கள், 30 பசங்க 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்று சேர்றாங்க. 15 கூட்டினா 6 36 புரிஞ்சுக்கோங்க மக்களே. அந்த ரெண்டு கேரக்டர் இருக்குல்ல, ராமன்
இன்னொரு கூட ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அந்த ரெண்டு கேரக்டரும் மீட் பண்ணிக்க ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் எந்த இடம் தெரியுமா? இந்த காஃபி ஷாப் தான். அந்த காஃபி ஷாப்போட ஓனர் பேர் தான் ராமன், சரியா? அவர் பேரை சொல்லும் போது இந்த கேரக்டர் இருப்பாப்ல, ஹீரோ கேரக்டர். ஹீரோ கேரக்டரோட தாத்தா வந்து ஒரு மிலிட்ரி ஆளு. அவர் வந்து இந்த ராமன் கேரக்டர் இந்த கஃபே வச்சிருக்காருல, அவர்கிட்ட கை கொடுக்கும் போது பேர் சொல்லுவாப்ல, இந்த மிலிட்ரி கேரக்டர் வந்து பேர் சொல்லுவாப்ல, இவரும் பேர் சொல்லுவார். அந்த ராமன் கடைக்கார கடை வச்சிருக்காருல, அந்த கடை வச்சிருக்கவரும் பேர் சொல்லுவார். அவர் பேர் சொல்லும் போது அப்படியே ஷார்ட்டை திருப்பி யாரை கட்டுறாங்க பாருங்க. இதுக்கு மேலே நோண்டா வேணான்னு நினைக்கிறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதில் பல டேபுட்டான டாபிக் இருக்குது, ஸோ அதை நீங்களே தேடி பார்த்துக்கோங்க. வெப்சீரிஸை பாருங்கள், அந்த கேரக்டருக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இந்த விஷயத்தை நான் இப்போ ரிவீல் பண்ண விரும்பலை. ஓகே, இப்போது இந்த விஷயத்துக்கும் ஒரு நியூஸ் சொல்ல போகிறீங்கன்னு சொன்னீங்களே ப்ரோ, அந்த நியூஸுக்கும் இதுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு கேட்பீங்க. ஒரு நியூஸ், இந்த வெப்சீரிஸ் முழுக்க முழுக்க நீலகிரி எஸ்டேட்டில் தான் எடுத்திருக்கானுங்க. ஐ மீன் அந்த நீலகிரி அந்த ஏரியாவில் தான் எடுத்திருக்கானுங்க. இப்போது அதே நீலகிரியில் ஆர்எஸ்எஸ் குரூப் அங்கே இருக்க ஸ்கூலில் மீட்டிங் வச்சுருக்காங்க. இதுவும் வெப்சீரிஸ் நீலகிரியில் ஸ்கூலில் நடக்கிற ஒரு கான்செப்ட். இங்கே ஆர்எஸ்எஸ் குரூப்பு ஸ்கூலில் நீலகிரியில் வேலை பார்க்குறாங்க, 10 நாள் லீவ் விட்டுருக்காங்க ஸ்கூலில். நியூஸ் பாருங்கள், கொஞ்சம் ரிலேட் பண்ண தெரியுதா? இந்த ஆர்எஸ்எஸ் ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமில்ல உங்களுக்கு. ஸோ கனெக்ட் பண்ணுங்கள், அந்த வெப்சீரிஸ்க்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணுங்கள். ப்ரோ அப்போ அவங்க என்ன ப்ரோ பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒய்யாமல் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? தேடுங்க குஜராத் டாக்குமெண்ட்ரி, தெரியுமில்ல. ஓகே, அடுத்த நியூஸ் போவோம். சவுத் இந்தியாவுக்கு ஒரு பிரதிநிதியை உருவாக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா உருவாக்குவாங்க. ஒன்றுமே தெரியாத மக்களை கூட்டி போய் தான் பெரிய பெரிய பதவியில் உட்காரப்பாங்க. ஏன்னா அங்கேருந்து வர கட்டளையை அப்படியே கேட்டுட்டு கையெழுத்து போடுவீங்க. கொஞ்சம் அறிவு இருந்துச்சுனாலும் நீங்கள் கேள்வி கேட்பீங்கல்ல, ஸோ கேள்வி கேட்கக்கூடாது. அதுக்காக ஆட்களை ரெடி பண்ணி தான் அங்கே கூட்டி போய் வைப்பாங்க. அப்படி வைக்கப்பட்டால் தான் இவர். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், கொங்குமண்டலத்துக்குள்ள இவருடைய பவர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கொங்குமண்டல மக்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது, ஏன்னா அங்கே தான் 4 ஆடுகளை பிரித்து வேட்டையாடுவாங்கல்ல, அந்த ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். ஒரு குழந்தைக்கு ஒரு பிறந்தோடனே போடுவாங்கள்ல, போட்டு அந்த குழந்தைக்கு பாதிப்பாகி அந்த குழந்தை இறந்துருக்கு. இந்த நியூஸ் எதுலையுமே நான் பார்க்கல, இதுவரைக்கும் நான் எதுலையுமே பார்க்கல. நம்மளை நம்ம பார்வை எங்கெங்கே தேடுதோ அங்கே தான் நமக்கு இந்த நியூஸ் கிடைக்கும். பட் எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதை பற்றி வரவே இல்லை. இந்த லிங்க் வேணால் நான் கீழே போடுறேன், போய் படிச்சுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. இன்னும் நிறைய நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி முக்கியமான நியூஸ், வெளியே வரவே வராது. ஃபைனலி இப்போ எண்டிங்க்கு வந்துட்டோம். இங்கே தான் ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். கமலஹாசன் 233 படம் நடிக்க போகிறார் ப்ரோ. அந்த ஆள் என்ன படம் நடித்தா நமக்கு என்ன ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்களா? அது கிடையாது, எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குங்க, கவனிங்க. இந்த அக்காவை பற்றி கொஞ்சம் தேடுங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த அக்கா நிற்கிற போர்டுக்கு பக்கத்தில் இருக்க இந்த நம்பர்ஸை நோட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியுதா? 233. இவரோட படம் வரப்போகிற படம் 233. இதுக்கும் அதுக்கும் பயங்கரமான சம்பந்தங்கள் இருக்குது. இந்த அக்காவுக்கும் அவருக்கும் என்ன ப்ரோ சம்பந்தம், இதாக சொல்லாத ப்ரோ அப்படின்னு சொன்னீங்களா? சீமானுக்கும் கமலுக்கும் என்ன சம்பந்தம்? நேரடியாக இந்த அக்கா கமல் கூட பேச மாட்டாங்க, கமல் கூட கண்டக்டில் இருக்க மாட்டாங்க. ஆனால் யார் மூலியமாக அங்கே நடக்கும் தெரியுமா? இங்கே பாருங்கள். அங்கே உட்காந்துருக்கவர் சீமான் தான், பக்கத்தில் உட்காந்துருக்கிறது யாருன்னு தெரியும், இந்த பக்கம் உட்காந்துருக்கிறது இந்த அக்கா. இவங்க எல்லாரும் உட்காந்து என்ன ப்ரோ பண்ணுறாங்க? டீ குடிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை, டீ குடிக்கிறாங்க. ஓ, நீ அப்படி வரியா? கமலஹாசனுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த போஸ்டில் ஒரு அக்கா இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த அக்கா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப பெரிய அக்கா. இந்த அக்கா வச்சு தான் இங்கே பல கேம் ஆடிட்டு இருக்காங்க. இந்த அக்கா கால் வச்ச இடம்லாம் கண்ணி வெடியாக தான் இருக்கும், ஏன்னா இந்த அக்கா வைக்கிற இடம்லாம் கலவரமாகவே இருக்கும். தேடி பாருங்க, அவங்க எங்கெல்லாம் போனாங்க, அந்த நாடுல என்னென்னலாம் நடந்துச்சுன்றதை தேடி பாருங்க. கட்சி ஆரம்பித்ததும் தமிழ்நாட்டில், கட்சி நடத்துறதும் தமிழ்நாட்டில், அதுக்கு ஓட்டு போட போகிற ஆட்களும் தமிழ்நாட்டில், ஆனால் மீட்டிங் மட்டும் அமெரிக்கா. திருப்பி இவர் அமெரிக்கா போயிருக்காரு, எதுக்குன்னா அடுத்த படப்பிடிப்புக்கு. ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லை, படப்பிடிப்புக்கும் அந்த அக்காவுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு, படம் பார்த்து கதை சொல், அதுதான் இங்கே மேட்ரு.
ஷூட்டிங்கு போயிருக்காப்புல தலைவன். இன்னொரு கொஞ்சம் கூடுதல் தகவல் ஒன்று சொல்லணுமா, இந்த நிதியமைச்சரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் சொன்னோம் இந்த அக்கா, அந்த அக்காவும் நிதியமைச்சரும் கொஞ்சம் ஒன்றா இருக்காங்க. எதுக்கு ஒன்றா இருக்காங்க அப்படின்னா, க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க முக்கியமான விஷயங்களை பற்றி. அந்த முக்கியமான விஷயங்கள் என்னன்றது ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்ப்பீங்க, பார்க்கும் போது நாங்கள் அதை பின் பண்ணி சொல்கிறோம், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணுங்க, ஹாலில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். கடைசி ஒரு சின்ன என்ன ப்ரோ இன்னுமா அப்படின்னு கேட்குறீங்களா, இந்த ஒரு ஃபோட்டோவை கனெக்ட் பண்ணி பாருங்கள். ராக்கெட் ஏவுதளத்தையும் இங்கே இருக்க இந்த முருகன் ஸ்டாச்சுவை மெர்ஜ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். உங்களுடைய சிந்தனைக்கு அதை விட்டுறேன் தாத்தா. அதான் அந்த காலத்தில் எதனால் இது மூழ்கி இருக்கும்? இது ஒரு தடவை முழங்கலைங்க, ஆஸ் பர் லிட்ரேச்சர் படி ஒரு மூணு தடவை முழங்கியிருக்கு, பட் ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் படி ஒரு 72 தடவை கடல்கோள் வந்து அழிஞ்சிருக்கு. ஆனால் இந்த குமரியில் அழிஞ்சதுக்கு சிலப்பதிகாரம் தான் ஒரு சான்று சொல்லுது. வடிவேல் எரிந்த வான் பகை போகாது, வானத்துலேருந்து ஒரு பகை வருது, வந்து பக்குரல் யாரும் பன்மொழி அடக்கமும் குமரிக்கோடும் பெருங்கடல் கொள்ள. அப்போது ஒரு பக்குரல் யாரு நிறைய குட்டி குட்டி ஆறுங்கள், அது கூட குமரிக்கோடும் கடலில் முழுக்குது. அப்போ இது வந்து எரிக்கல் விழுந்தால் மட்டும்தான் சாத்தியம். இப்போ கடல் நீர் உயர்றதால படிப்படியாக தான் வரணும், அழியும், சி எரோஷன் வரும். இது வந்து ஒரு செகண்டில் முடிஞ்சிருச்சு. வடிவேல் எரிந்த அது வானத்துலேருந்து வேல் மாதிரி வந்த ஒரு வான் பகை அது பொறாது, பக்குரல் யாரும் பன்மொழி இருக்கும். அப்போ நமக்கு இலக்கியத்தில் செல்வது ஒரு கடல்கோள் வந்து அதை கடல்கோள் வருவதற்கான காரணம் வந்து ஒரு எரிகல் விழுந்திருக்கு. இப்போ கூட மடகாஸ்கர் பக்கத்தில் 800 miles ஒரு பர்க்கல் கிரேட்டர்னு ஒரு எரிகல் விழுந்ததுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. 30 kilometers பரப்புள்ள ஒரு வானத்துலேருந்து ஒரு கல் விழுந்திருக்கு, ஆஸ்ட்ராய்டு விழுந்திருக்கு. வடிவேல் எரிந்த அது வானத்துலேருந்து வேல் மாதிரி வந்த ஒரு வான் பகை அது பொறாது, பக்குரல் யாரும் பன்மொழி இருக்கும். அப்போ நமக்கு இலக்கியத்தில் செல்வது ஒரு கடல்கோள் வந்து அதை கடல்கோள் வருவதற்கான காரணம் வந்து ஒரு எரிகல் விழுந்திருக்கு. ஒருத்தர் சண்டை வேணாம் சண்டை வேணான்னு சொல்கிறேன்னா அவனுக்கு சண்டை போட தெரியாமல் இல்லை, அதை விட பெரிய சண்டை வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். சிரிச்சுட்டே சொல்கிறேன், சீரியஸாக செய்யணும்.